அன்புக்குரியவர்களை மீண்டும் வாய்ஸ் ஆஃப் அடோனாய் பைபிள் ஸ்டடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் தொடர்ச்சியாக பைபிள் ஸ்டடி நிகழ்ச்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை கற்று வருகின்றோம். மலை பிரசங்கத்தின் பைபிள் ஸ்டடி 13 நிகழ்ச்சிகளை நாம் நிறைவு செய்தோம். இந்த நாளிலே 14வது நிகழ்ச்சியிலே நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த 14வது நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் தந்தை மைந்தன் தூய் ஆவியருமாயிருக்கிற திரியேக கடவுளுடைய பரிசுத்த நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி உங்களுக்கு இறையாசிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் கடந்த 4 வார நிகழ்ச்சிகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேத பாரகர்கள் பரிசேயர்கள் அனுசரிக்கும் நீதியை விட என்னுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் அனுசரிக்கும் நீதியானது மேலான நீதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவின் பிரமாணமாக சில பிரமாணங்களை நமக்கு கற்று தந்ததை கடந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டோம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, மன முறிவு கூடாது, ஆணை இடுதல் கூடாது என்று சொல்லுகின்ற 4 பிரமாணங்களை நாம் கடந்த நிகழ்ச்சிகளிலே கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே 5வது பிரமாணமாய் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதனுடைய பொருள் என்ன என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியின் 5வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரை அடங்கிய பகுதிகளிலே கற்று தருகின்றார். பழிக்கு பழி வாங்காதே என்பதை குறித்து ஆண்டவர் கற்று தருகின்ற உண்மை. இந்த வசனங்களை நாம் படித்துவிட்டு திருமறை கற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சிக்குள்ளே பிரவேசிப்போம். 38வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று சொல்லுகின்ற இந்த வசனத்தினூடாக பழிக்கு பழி வாங்க கூடாது என்ற உண்மையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கற்று தருகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டிய பிரதான கற்பனைகள் யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலே பிரதான கற்பனைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த கற்பனைகளை கடைபிடிப்பதற்குரிய ஆலோசனைகள் எல்லாம் 21வது அதிகாரத்திலும் 22வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் படித்த திருமறை பகுதிகளை பழிக்கு பழி வாங்காதே, மற்றவர்கள் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் இழப்பை ஏற்படுத்தினாலும் நீ எப்படி அந்த சூழ்நிலைமையில நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் கற்று தருகின்றார். நாட்டின் நியாயாதிபதிகள் அல்லது நியாயம் விசாரிக்க கூடியவர்கள் எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக ஆண்டவர் கற்று தருகின்ற உண்மைகள் இந்த வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 38வது வசனத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது எங்கே உரைக்கப்பட்டது, எதற்காக உரைக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் தன்னுடைய பிரமாணத்தை இங்கே நமக்கு கற்றுத் தருகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
யாத்ராகமம் 21:23 25 வரை படிக்கின்ற வேளையில் அதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். எங்கே உரைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் பகுதி 96 பக்கத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பழி கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசை மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் லேவியர் ஆகமம் 24:19-20 வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையில் பழைய ஏற்பாட்டின் பக்கம் 159 நாம் 19-20 வசனங்களை படிக்கின்ற போது அங்கே இப்படியாக உரைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் பிறனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கு செய்யப்பட கடவுது. நொறுக்குதலுக்கு நொறுக்குதல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும் என்று மோசேயால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்டது. இப்போது ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது, ஏன் இப்பேற்பட்ட தண்டனையை, பழிக்கு பழி வாங்கக்கூடிய தண்டனையை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது. ஏனென்றால் அந்த நாட்களிலே குற்றம் செய்தவர்களுக்கு மிதம் மிஞ்சிய பழி வாங்குகின்ற தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த தண்டனையை தடை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு உரிமைதான் நாம் படித்த இந்த வசனங்கள். இந்த தண்டனை யார் கொடுப்பதற்காக உரிமை பெறுகின்றார்கள் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அல்ல. இஸ்ரவேலிலே நியாயம் விசாரிக்கின்ற நியாயாதிபதிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை. பிறருக்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதனை எப்படி நியாயம் விசாரிக்க வேண்டும், எப்படி அவனுக்கு தீர்ப்பிட வேண்டும், அவனுடைய குற்றத்திற்கு அதிகமான தண்டனை அவனுக்கு கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு உரிமைதான், ஒரு சட்டம்தான் இந்த கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டது. ஆனால் இந்த கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் படிக்கின்ற போது ஒருவேளை நாம் தவறாக புரிந்து விடுகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே தண்ணி மனிதனுக்கு பழிவாங்கும் உரிமையை திருமறை கொடுக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் புரிந்து கொள்ள கூடும். ஆனால் ஒரு போதும் பழைய ஏற்பாட்டிலே தனி மனிதனுக்கு பழிவாங்கும் உரிமை கொடுக்கப்படவில்லை, அதற்கான சட்டமும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் உபாகமம் 32:35 வசனத்திலே சர்வ வல்லமை உள்ள கடவுள் சொல்லுகின்றார், பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது, நீ அதை செய்யாதே. லேவியராகமம் 19:18 வசனத்தை படிக்கின்ற வேளையில பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. ஏனென்றால் நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 20:22 வசனத்திலே தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 24:29 வசனத்தை படிக்கின்ற போது அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. இப்படி எத்தனை எத்தனை வசனங்கள். ஆகவே தீங்கு இழைக்கப்பட்ட மனிதன் தானாக பழி வாங்க முற்படக்கூடாது என்பதுதான் பழைய ஏற்பாட்டின் நீதி, பழைய ஏற்பாட்டின் சட்டம். ஆனால் உனக்கு தீங்கு இழைக்கப்பட்டால் நீ அதை நியாயஸ்தலத்துக்கு நேராக எடுத்து செல்லலாம், நீதிபதிகள் தண்டனை கொடுக்கலாம். நீதிபதிகள் தண்டனை கொடுக்கின்ற போதும் எப்படி கொடுக்க வேண்டும், செய்யப்பட்ட குற்றத்திற்கு சரியாக மட்டுமே தண்டனை கொடுக்க முடியும், கூடுதலாக கொடுக்க உரிமை இல்லை. இதற்காகத்தான் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற சட்டம் உரைக்கப்பட்டது. ஆனால்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே காணப்பட்ட பரிசேயர்களும் வேதபாரகர்களும் இந்த சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு இதற்கு தவறான விளக்கத்தை கொடுத்து வந்தார்கள். தனிப்பட்ட மனிதனுக்கு பழி வாங்கும் உரிமை உண்டு என்று கற்பித்து வந்தார்கள். ஆகவேத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அடியவர்களை பார்த்து, தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிவர் அழைக்கப்பட்ட மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், பழிக்கு பழி வாங்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற பேருண்மையை கிறிஸ்துவின் பிரமாணமாக அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கற்றுத்தருகின்றார். 31 வசனத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டது இப்படியாக இருக்கிறது, அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் கேள்விப்பட்டது அப்படி இருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. டு நாட் டேக் ரிவெஞ்ச். இங்கே ஆண்டவர் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த தீமை என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீமை என்று குறிப்பிடுகின்ற வார்த்தை தீமையான குணநலன்களை அல்ல, தீமை செய்யக்கூடிய பிசாசின் சக்தியை அல்ல, தீமை செய்யும் மனிதனை குறிப்பிடுகிறார். நாம் அதே வசனத்தை சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டும். தீமை என்ற ஆண்டவர் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுவது தீமை செய்கின்ற குணங்களை நீ எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று அல்ல, தீமை செய்யக்கூடிய பிசாசின் சக்தியை எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று அல்ல, தீமை செய்யும் மனிதர்களோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். எப்படி பாஸ்டர் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். எஸ், அதனுடைய பிந்தின பகுதியை நாம் படிக்கின்ற வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறார். பின்வருகின்ற எக்ஸாம்பிள் வழியாக 4 எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். நாம் அந்த தீமையோடு எதிர்த்து நிற்க கூடாது. எப்பேற்பட்ட தீமை? அங்கே தீமை செய்கின்ற மனிதர்களைத்தான் குறிப்பிடுகிறார். கன்னத்தில் அறைபவனோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், வஸ்திரத்தை எடுத்துக் கொள்பவனோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், நடந்து வர பலவந்தம் பண்ணுகிறவனோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், கடன் கேட்பவனோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆகவே இந்த தீமை என்று ஆண்டவர் குறிக்கின்ற வார்த்தை தீமை செய்கின்ற மனிதர்களோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம் என்பதுதான் அதனுடைய பொருள். இப்போது நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, அப்படியானால் தீமை செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டாமா, அவர்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாதா? அப்பேற்பட்ட ஒரு கேள்வி வரும். எஸ், தண்டனை கொடுக்க வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் தண்டிக்கப்படுகின்ற உரிமை நீதிபதிகளுக்குரியது, காவல் அதிகாரிகளுக்குரியது. அவர்கள் அந்த தீமை செய்கின்ற மனிதனுடைய குணங்களை எதிர்த்து நிற்கலாம். நிறுவன அதிகாரிகள், பணிபுரிபவர்கள் சட்டத்திட்டங்களை மதிக்காமல் மீறி நடந்தால் அந்த நிறுவன அதிகாரி அவர்களை தண்டிக்கலாம், ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிக்கலாம். அதிகாரிகளின் தண்டனை, ஒழுங்கு, கட்டுப்பாடு இவைகளை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ரோமர் 13 அதிகாரத்தை முதல் வசனங்களிலிருந்து நாம் படிக்கிற வேளையிலே அதிகாரங்களுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், அதிகாரிகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிறார். பேதுரு அப்போஸ்தலன் 1 பேதுரு 2 அதிகாரம் 13-14 வசனங்களிலும் அதை சொல்லுகிறார், அதிகாரங்களுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், அதிகாரிகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். அப்படியானால் வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் வேர்ஸ், இந்த வசனத்தினுடைய சரியான பொருள் என்ன? நாம் வாழுகின்ற உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்வதனால் நமக்கு எதிராக அநீதிகள் நடக்க வாய்ப்புண்டு, நமக்கு எதிராக தீங்குகள் நடக்க வாய்ப்புண்டு, பல மனிதர்கள் காரணமின்றி நம்மை துன்பப்படுத்த வாய்ப்புகள் உண்டு, காரணமின்றி நம்மை கஷ்டப்படுத்த வாய்ப்புகள் உண்டு. இப்பேற்பட்ட தீமை செய்கின்ற மனிதர்களுக்கு எதிராக எதிர்த்து நின்று தீமைக்கு தீமை செய்து பழிவாங்கும் காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்றார். பழிக்கு பழி வாங்கும் குரோதங்களை மறந்து தீமையை நன்மையால் வெல்லும் புதிய அனுபவத்துக்குள் வருவதே
கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு முறை கூட சொல்லுகிறேன், பழிக்கு பழி வாங்கும் குரோதங்களை மறந்து தீமையை நன்மையால் வெல்லும் புதிய அனுபவத்துக்குள் வருகுவதே கிறிஸ்துவின் பிரமாணம் என்பதை இங்கே நமக்கு கற்றுத்தருகிறார். ஒருவேளை தீமையை நாம் எதிர்த்தால் என்ன நடக்கும்? தீமை பெருகும். தீமைக்கு நாம் ஆகாரம் கொடுத்து அதை பலப்படுத்தி விடுவதை போல ஆகிவிடும். தீமைக்கு நாம தீமை செய்தால் ஒருபோதும் தீமை குறைந்து போகாது. ஆகவே தான் கிறிஸ்துவன் ஐந்தாவது பிரமாணமாக மலைப்பிரசங்கத்திலே கர்த்தர் நமக்கு கற்று தருவது, தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக நன்மை செய்வதுதான் கிறிஸ்தவர்களுடைய பண்பாக அமைய வேண்டும் என்று சொல்லுகிறார். நான்கு விதமான தீமைகளை மனிதர்கள் நமக்கு எதிராக செய்ய முடியும் என்பதை இந்த பகுதியிலே ஆண்டவர் கற்று தருகிறார். நான்கு விதமான தீமைகள் நமக்கு எதிராக மனிதர்கள் செய்ய முடியும். ஒன்று, சரீரத்துக்கு எதிரான தீமை, நம்மை அடிப்பது, உதைப்பது, அவமானப்படுத்துவது, அவமதிப்பது போன்ற சரீரத்துக்கு எதிரான தீமைகள். அடுத்த, சொந்தமான பொருளுக்கு எதிரான சேதங்கள், திருடுவது, அபகரிப்பது, நம்முடைய பொருள்களை கொள்ளையிடுவது போன்ற தீமைகள். மூன்றாவது, தனிப்பட்ட உரிமைகளுக்கு எதிரான தீமை, நம்முடைய விருப்பத்துக்கு எதிராக நம்மை பலவந்தப்படுத்தி பலாத்காரப்படுத்துதல் போன்ற தீமைகள். நான்காவது தீமை, நம்மிடத்திலே உள்ளதை அவர்களுக்காக கேட்பது. இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக சிறப்பாக நமக்கு கற்றுத் தருகிறார். முதலிலே சரீரத்துக்கு எதிரான தீமை, தீமைக்கு தீமை செய்யாதே. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. வலது கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தையும் அடிக்கப்படும்படியாக ஒப்புக்கொடு. கன்னத்தில் அடிப்பது என்பது எதை குறிக்கிறது? நம்மை அவமானப்படுத்துவதை குறிக்கிறது. வலது கையால் அடித்தால் இடது கன்னத்தில் தான் அடிவிழும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்லுகிறார்? ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தார். அப்படின்னா வலது கன்னத்தில் அடி விழ வேண்டுமானால் அடிப்பவன் இடது கையாலே அடிக்கின்ற போதுதான் நம்முடைய வலது கன்னத்திலே அடிவிழும். அப்படியானால் இடது கன்ன வலது இடது கையால் அடிப்பது என்பது எவ்வளவு அவமானப்படுத்துகின்ற ஒரு செயல், ஏளனப்படுத்துகின்ற செயல் என்பதை நாம் இந்த வசனத்தினோடாக புரிந்து கொள்ள வேண்டும். சரீர வேதனையை விட நம்மை கேவலப்படுத்துவது அல்லது நம்மை ஏளனப்படுத்துவது, நம்மை அவமானப்படுத்துவது என்பது நமக்கு ஏற்படுகின்ற மிகுந்த வேதனை. அப்பேற்பட்ட வேதனை நிறைந்த தருணத்திலே நம்மை வேதனைப்படுத்தினவர்களை நாம் எப்படி வேதனைப்படுத்தலாம் என்று சொல்லி நாம் தருணம் பார்க்க கூடாது என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற போதனை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர், இதை சொல்லுவதற்கு எளிமையாக இருக்கிறது ஆனால் இதை கடைபிடிப்பதற்கு கடினம் என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக கடினமானதுதான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மால் செய்ய முடியாததை அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. அவர் நம்மால் செய்ய முடிகின்றதை தான் நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை விட ஏளனப்படுத்தப்பட்டவர், நம்மை விட அவமானப்படுத்தப்பட்டவர், நம்மை விட இந்த சரீரத்துக்கு எதிரான தீமைகளை அதிகமாய் அனுபவித்தவர். ஆகவே அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளும் அப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். யோவான் 18 அதிகாரம் 15 வசனத்திலே நாம் படிக்கின்ற வேளையிலே பட்டயத்தோடு தடிகளோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கட்டினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மார்க்கு 14 அதிகாரம் 65 வசனத்திலே அவரை முகத்திலே துப்பினார்கள், முகத்தை மூடி குட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 15 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 20 வசனம் வரை படிக்கின்ற வேளையிலே உள்முடி சூட்டினார்கள், அவர் மேல் துப்பினார்கள், அவரை பரியாசம் பண்ணினார், பரிகாசம் பண்ணும் வண்ணமாக வணங்கினார்கள். இப்பேற்பட்ட ஏளன வேளையிலே, இப்பேற்பட்ட பரிகாசம் செய்த வேளையிலே, அவமானப்படுத்தின வேளையிலே, எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை காத்து கொண்டார். இப்பேற்பட்ட தருணங்கள் வருகின்ற போது திருப்பி தாக்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது மனிதனுடைய சாதாரணமான இயல்பு. ஆனால் இது ஒரு மனிதனுடைய உரிமை என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்வதுதான் கிறிஸ்தவனுடைய பண்பு என்று சொல்லுகிறார். ஆகவே மறு கன்னத்தையும் நீ திருப்பி கொடு என்று சொல்லுகிறார். பெற்றுக்கொண்ட அடியை விட கூடுதலாக பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தப்படு. பெற்றுக்கொண்ட அவமானத்தை விட கூடுதலாக பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தப்படு. இப்படி நாம் செய்தார் நம்மை அடித்தவன் அதிர்ச்சி அடைவான். இப்படி நாம் செய்தால் நம்மை அடித்தவன் அதிர்ச்சி அடைவான். அதன் பிற்பாடு அடிப்பதற்கு அவனுடைய கை நீளாது. ஒருவேளை அடித்தாலும் முந்தின அடியை போல அது பலமானதாக இருக்காது. நம்மிடத்திலே மறு கண்ணம் காட்டுகின்ற பண்பு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த திருமறை கற்றுக்கொள்ளுகின்ற நிகழ்ச்சிகளை பங்கெடுத்த நம்மை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். நாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கற்றுத் தருகிறார். ஒருவேளை இதிலே நாம் தோற்று போயிருந்தால் வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த பைபிள் ஸ்டடி நிகழ்ச்சி. இரண்டாவதாக அடுத்த தீமையை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய சொந்தமான பொருளுக்கு எதிரான தீமை. நம்முடைய சொந்தமான பொருளுக்கு எதிரான தீமைகள் நமக்கு செய்கின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 40வது வசனத்திலே கற்றுத்தருகிறார். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. வாவ், எவ்வளவு அற்புதமாக நமக்கு கற்றுத்தருகிறார். உன்னோடு வழக்காடி உன்னுடைய பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு நீ தாராளமாக கொடு, வழக்கு போடாது, சண்டை போடாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உனக்கு சொந்தமான வஸ்திரங்களை தனக்கு வேண்டுமென்று ஒருவன் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்து சண்டை போட்டால், வழக்கு போட்டால், இல்லை இல்லை அது எனக்கு சொந்தமானது என்று நிரூபிப்பதற்காக நீ உலக மனிதர்களைப் போல வழக்கு போடாதே, சண்டை போடாதே. அவன் கேட்ட வஸ்திரத்தை மட்டுமல்ல, அவன் கேட்காத உன்னுடைய அங்கியையும் கொடுக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்பதை, அதுதான் வேத பாரகர்கள் பரிசேயர்கள் அனுசரிக்கும் நீதியை விட மேலான நீதி என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தினூடாக நமக்கு கற்றுத் தருகின்றார். மூன்றாவது தீமை, தனிப்பட்ட உரிமைக்கு எதிரான தீமை. தனிப்பட்ட உரிமைக்கு எதிராக தீமை செய்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 41வது வசனத்திலே கற்றுத் தருகிறார். ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. அதிகாரத்துக்கு கீழ்ப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தனிப்பட்ட மனிதனின் உரிமைகளுக்கு எதிராக நடைபெறும் தீமையை குறித்து பேசுகிறார். நம்முடைய நேரத்துக்கு மேல நமக்கு உரிமை உண்டு. நம்முடைய நேரத்தை நம்முடைய விருப்பத்தின்படி செலவிடுவதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு. இந்த வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய கால சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே இஸ்ரவேல் நாடு மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகள் எல்லாம் ரோம ஆட்சிக்கு கீழே தான் இருந்து வந்தது. இஸ்ரவேல் என்பது ஒரு குடியேற்ற நாடு. ரோம சட்டப்படி ரோம போர் சேவகன் ஒருவன் குடியேற்ற நாட்டிலே வசிக்கும் எவரையும் தன்னுடைய மூட்டை முடிச்சுகளை 1 மைல் தூரம் சுமந்து வருவதற்கு வற்புறுத்தலாம், கட்டாயப்படுத்தலாம், நிர்பந்திக்கலாம். ஆனால் 1 மைல் தூரம் வரைக்கும் தான் கட்டாயப்படுத்த முடியும். அதற்கு மேலாலும் அவனுடைய முட்டை முடிச்சுகளை கொண்டு செல்ல அவன் விரும்பினால் இன்னொரு மனிதனைத்தான், இன்னொரு குடியேற்ற மனிதனைத்தான் அவன் வற்புறுத்த முடியும், கட்டாயப்படுத்த முடியும். இது அந்த நாட்களிலே காணப்பட்ட ரோம போர் சேவகர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. ஆகவேத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகிறார், 1 மைல் தூரம் உன்னை கட்டாயப்படுத்தினால் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்னும் 1 மைல் தூரம் கூட போ. அப்படியானால் அந்த வசனத்தினுடைய சரியான பொருள் என்ன? நம்முடைய கடமைக்கும் மேலாக தாராளமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். உலக மனிதர்கள் தங்கள் கடமையை மாத்திரம் செய்வார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை உலக மனிதர்கள் சரியாக செய்வார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களோ, பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளோ, நம்முடைய வெளிச்சம் மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கத்தக்கதாக நம்முடைய கடமைக்கும் அதிகமாய் செய்ய நாம்
ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்று தருகின்றார். அன்பானவர்களே, நான்காவது தீமை, நம்மிடம் இருப்பதை கேட்கும் தீமை. அப்பேற்பட்ட அந்த தீமைக்கு எதிராக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் படித்த கடைசி வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்று தருகிற 42வது வசனம், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்திலே கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இரக்கம், இரக்க குணத்தோடு அவனுக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் கற்று தருகிறார். கேட்கிறவனுக்கு கொடு, பட் கேட்கிற எல்லாருக்கும் கொடு என்று பொருள் அல்ல. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பாத்திரம் அறிந்து கொடு, தகுதியுடையவனை பார்த்து கொடு, எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டுமா? அப்படியும் அர்த்தம் அல்ல. அப்போஸ்தலர் 3:6 வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்திலே உள்ளதை உனக்கு தருகிறேன். முடிந்ததை செய், முடியாததை செய்ய முடியாது, முடிந்தவைகளை தாராளமாக செய். அதனால ஒரு குடிகாரன் வந்து கேட்டான் என்று ஐயோ பாவம் என்று பார்த்தவனுக்கு கொடுக்காதே. 2 தெசலோனிக்கர் 3:10 வசனத்திலிருந்து படிக்கின்ற வேளையிலே, வேலை செய்ய மனமற்ற சோம்பேறிக்கு நீ கொடுக்காதே, வேலை செய்யாத சோம்பேறி சாப்பிடக்கூடாது, சாப்பிட தகுதியற்றவன் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. வேலை செய்ய முடியும், பட் சோம்பேறியாக வீட்டிலே வீண் அலுவலாய் சுற்றி திரிகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனத்தினுடைய பொருள் அல்ல. நீதிமொழிகள் 3:27 வசனத்தை படிக்கின்ற வேளையிலே, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கின்ற போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தார். உனக்கு கர்த்தர் நன்மை செய்வதற்காக திராணி தந்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இராது. எல்லாருக்கும் செய்யணும் என்றல்ல, செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆண்டவர் இந்த மலைப்பிரசங்கத்தில் இந்த பிரமாணத்தின் மூலமாக நமக்கு கற்று தருகின்ற உண்மை என்னவென்றால், நம்மை விட அதிக தேவையில் இருக்கும் மக்களுக்கு, நம்மை விட அதிக தேவையில் இருக்கும் மக்களுக்கு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவனுக்காக இரக்கம் காட்டு, இறங்கி அவனுக்கு கொடு என்று சொல்லுகிறார். ஏன் நாம் கொடுக்க வேண்டும்? நம்முடைய பணம், நம்முடைய செல்வம், நம்முடைய சொத்து நம்முடையவை அல்ல, அது தேவனுடையவை. நாம் உக்கிரணக்காரர்கள் மட்டுமே. இது என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய விளைச்சல் என்று நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே கொஞ்ச நாள் வாழுகின்ற போது இவைகள் எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நன்மைகள் நாம் பயன்படுத்த அவர் தந்திருக்கிறார். நாம் ஓனர் கிடையாது, நாம் பயனாளிகள். ஆகவே தேவையில் இருக்கும் மக்களுக்கு முகம் கோணாமல் கொடுக்க கற்று தருகிறார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. நீதிமொழிகள் 11:24-25 வசனத்திலே சொல்லுகிறார், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. எவ்வளவு அழகான வசனம், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கடன் கொடுப்பது என்பது நியாயப்பிரமாணத்தின்படி, பழைய ஏற்பாட்டின்படி, ஆண்டவருடைய வசனங்களின்படி அது ஆசீர்வாதம். கடன் கொடுப்பது என்பது ஆசீர்வாதம். உபாகமம் 15:6-7 வசனங்களை படிக்கின்ற வேளையிலே அதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். நீ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன்னுடைய இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. ஏனென்றால் நம்முடைய பொருட்களின் மேல் நமக்கு உரிமை இல்லை. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தன்னலம் அற்றவர்களாக, நமக்காக அல்லாமல் பிறருக்காக வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வேதபாரகர்கள், பரிசேயர்கள் அனுசரிக்கும் நீதியை விட மேலான நீதி. அப்படியானால் இந்த பிரமாணத்தின்படி நாம் எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஐந்தாவது பிரமாணத்திலே நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை மிக உன்னதமான உண்மைகள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் உரைக்கப்பட்டது என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். நமக்கு எதிராக தீமை செய்கிறவர்களுக்கு நாம் எப்படி அதனுடைய பிரதிகூலத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அருள்நாதருடைய வார்த்தைகளினுடைய கற்றுக்கொண்டோம். சரீரத்துக்கு எதிரான தீமை செய்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சொந்தமான பொருள்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தனிப்பட்ட உரிமைகளுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்தில் கடன் கேட்பவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொண்ட நாம் ஆண்டவரே இந்த பிரமாணத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய மலை பிரசங்கத்தின் பேருண்மைகளை நாங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அருள் தருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த மலை பிரசங்கத்தின் பைபிள் ஸ்டடி 14வது நிகழ்ச்சியிலும் ஆண்டவருடைய அருளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கிறிஸ்துவன் பிரமாணம் என்ற பழிக்கு பழி வாங்காதிருப்பாயாக என்பதை குறித்து நாங்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ள ஆண்டவர் தந்த வாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த கிறிஸ்துவன் பிரமாணத்தின்படி நாங்கள் தொடர்ந்து உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி சிறப்பாக வாழ்வதற்கு ஆண்டவர் உம்முடைய பேரருளை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையோடு வேண்டி நிற்கிறோம் ஜெபங்கள நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த பைபிள் ஸ்டடி 14வது நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்து உங்கள் அத்தனை பேரையும் சிறப்பாக பாராட்டுகின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள், அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் கிறிஸ்துவின் பிரமாணங்களை சிறப்பாக கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர நீங்கள் கருவிகளாக செயல்படுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வார பைபிள் ஸ்டடி நிகழ்ச்சியில நாம் ஒன்றாய் சந்திக்கின்ற நேர வரையிலும் கடவுளுடைய அருளும் கடவுளுடைய துணையும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.